வணக்கம். விவசாயன் பார்வை குடும்பத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம முன்னாடியே வந்து இந்த இடத்துல வந்து இங்கே என்னென்ன பிளான்ட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் வெரைட்டியான பிளான்ட்ஸ், அதே மாதிரி வந்து இந்த பானைகளையெல்லாம் வச்சு மரத்தவெல்லாம் வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க, அந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் நிறையா பார்த்தோம். இப்போ வந்து நம்ம அதோட எப்போவுமே வந்து நம்ம அதோட பிளான்ஸோட ஒரு ஷோ காமிக்கிறத விட அது எப்படி மெயின்டைன் பண்ணுறது, என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்குறது வந்து ரொம்ப முக்கியங்க. அது நம்ம சேனல் வந்து ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு வந்து நிறையாவே பண்ணிகிட்ருப்போம். அப்படின்னு இருக்கும்போது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, என்னென்னலாம் உரம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு வீடியோவை எடுக்கலான்னு வந்து நம்ம வந்திருக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான பொருட்கள் பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து பார்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டியான பார்ட்ஸ், ஃபைபரில் இருக்குது, ஸ்டீலில் இருக்குது, பிளாஸ்டிக்கில் இருக்குது, அதே மாதிரி செராமிக்கில் இருக்குது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்குது. நம்ம இந்த ஆஃபீஸில் வைக்கணும், இந்த மாதிரி வைக்கணும், வேற எங்காவது வைக்கணும், இந்த ஷோகேஸ்க்காக வைக்கணும் அப்படின்னா இவங்ககிட்ட வாங்கிக்கலாம், சூப்பராகவே இருக்குது. அதே மாதிரி உரம் வந்து வச்சுருக்காங்க, உரம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தாங்க, மண்புற உரம், இந்த மாதிரி ஆட்டோட வேஸ்ட் இருக்குல்லங்க அந்த மாதிரி உரம், இதுதான் வந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு வந்து இங்கே நல்லா இருக்குது. ஸோ இதையும் ஒரு வீடியோவாக கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயின்டெனன்ஸ், நர்சரி செடிகளுக்கான மெயின்டெனன்ஸ் வீடியோவாக இது வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு எடுத்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் ரிக்வயர்ட் அப்படின்னு வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா அப்புறம் பாதியில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன எதுன்னு டீட்டெயிலாக பார்க்க முடியாது. ஸோ வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி விவசாயம் பார்வை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க அண்ணா. முன்னாடியே வந்து நம்ம நர்சரியில் இருக்க எல்லா பிளான்ட்ஸ் எல்லா டைப்ஸ் எல்லாமே நிறையா பார்த்துருப்பாங்க. ஆமாங்க. இப்போ வந்து நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் அப்புறம் அதுக்கு தேவையான உரங்கள் அதெல்லாம் வந்து நம்ம தெளிவாக ஒரு வீடியோவாக போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நல்லா பார்த்துட்டிங்கன்னா மண்புழு உரம் தாங்க யூஸ் பண்ணுறோம். ஓகே. நம்மகிட்ட இதெல்லாம் மண்புழு உரம் தாங்க. இது வந்து இந்த மூட்டை ஃபுல்லாகவே மண்புழு உரம் தான் வச்சுருக்காங்கம்மா, சுத்தமாக ஆர்கானிக். மண்புழு உரம் பற்றி தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அவங்க பிளான்ட்ஸுக்கு வந்து அந்த ஆர்கானிக் உரம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஆனால் நம்ம முன்னாடியே வீடியோவில் வந்து அட்ரஸ் சொல்லியிருப்போம், இருந்தாலும் வந்து இந்த வீடியோக்காக இன்னொரு டைம் அட்ரஸ் சொல்லியிருக்கேன் இங்கே இருக்குன்ட்டு. நம்மளுக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம நீலம்பூர் டெக்கத்லான் ஆப்போசிட்டில் தாங்க, கண்டெய்னர் பில்டிங் பிளான்ஸ் நர்சரின்னு சொல்லிட்டுங்க. ஓகேங்கண்ணா. கோயம்புத்தூர் நீலம்பூர். நீலம்பூர் தாங்க. நீங்கள் இங்கே வந்துட்டு யார்கிட்ட கேட்டிங்கனாலும் கண்டெய்னர் பில்டிங்னு சொன்னீங்கனாலே தெரிஞ்சிருங்க. ஓகேங்கண்ணா. ஏன்னா இது இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம தேவையான அந்த இதுக்கு நர்சரிக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கு. அவங்க தேவைக்காக வச்சிருக்காங்க. நான் ஒரு சாம்பிளுக்காக காமிக்கிறேன். இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து அவங்க வந்து உங்களுக்கு புதுசாகவே பண்ணி தருவாங்க. இது வந்து அவங்களோட ரிக்குவயர்மெண்ட், அவங்களோட இதுக்காக அவங்க வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இது வந்து அவங்க வந்து உங்களுக்கு வேணும், இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வேணும்னாலும் நீங்கள் அந்த பார்ட்ஸ் எல்லாம் பிளாஸ்டிக் பார்ட்ஸ் ஆறு மண்பானைகள் எதுனாலுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். கரெக்டுங்களாண்ணா? ஓகேங்கண்ணா. ஓகேங்கண்ணா. நம்ம அடுத்து இதுக்கு தேவையானது உரத்தை பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் வந்து நம்ம பார்ட்ஸ் வந்து இது பழச நான் இவங்க யூஸ் பண்ணுறது காமிச்சா புது பார்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்கலாம். வாங்க மேலே இருக்குங்க. ஓகேண்ணா. இதெல்லாம் பார்த்துட்டிங்கனாக்கா எல்லா பிளான்ட்ஸுமே இருக்குங்க. மோஸ்ட்லி அதில் எல்லாம் ஃப்ளவரிங் இருக்காதுங்க, ஒன்று ரெண்டில் கவரில் இருக்கும்போதுங்க. அதனால் இதெல்லாம் நிலத்துலேயே வச்சுருக்குங்க. இதில் வந்து கஸ்டமர் பார்த்துட்டு இந்த செடி வேணும் அப்படின்னாங்களே டைரக்டாக ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஓகே. எல்லாம் ஃப்ளவரிங்கோடய ஃபுல்லாகவே எல்லாமே இருக்குங்கண்ணா உங்களுக்கு. முன்னாடி வந்து நம்ம அதில் பார்த்தோம், ஏன்னா வந்து அதில் கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருக்கனால நம்மளுக்கு அது ஃப்ளவரிங்ஸ் இருக்காது. ஸோ பார்த்தாலும் செடி என்னென்ன இருக்குன்னு உள்ள வந்து நம்ம கரெக்டாக பார்க்க முடியாது. ஸோ அவங்க என்னென்னா தனியாக ஒரு ஷோகேஸ் மாதிரி டிஸ்பிளேக்காக தனியாக இருந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ கூட பாருங்கள், நீங்கள் நான் அவங்க உரம் யூஸ் பண்ணுறது பாருங்கள். இது வந்து ஆட்டு புழக்கியோட உரம், அது ஆட்டு புழக்க ஆட்டு உரம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆர்கானிக் உரம் தான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறாங்க. ஆர்கானிக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது பாருங்கள், இந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக இருக்குது. நீங்கள் இதில் பார்த்துட்டு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா கூட எடுத்துக்கலாம். ஓகேங்கண்ணா. இது நாங்கள் போன வீடியோவில் கவர் பண்ண மிஸ் பண்ணிட்டோம், இந்த வீடியோவில் போட்டோம் உங்களுக்கு. இங்கே வந்து ஒரு ஷோகேஸ் மாதிரி பார்த்துட்டு கூட இதில் என்ன வேணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இந்த பிளான்ட்லாம் சூப்பராக இருக்குது. காமிக்கிறேன் கொஞ்சம் கலரு இது. ஆனால் இது வந்து என்னென்னா இது செடிங்களா இல்லை மர வகைங்களா? இது க்ரோட்டன்ஸ் தாங்க. செடி வகை தாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இது என்ன வெரைட்டிஸ்லாம் இது, இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கண்ணா? இது எல்லோரும் ரோஸ் மிக்ஸு ஃப்ளவரிங்க்கு வேணுங்கிறதுக்காக உரம் கேட்பாங்க. ஓகேங்கண்ணா. செடி நல்லா க்ரோத் ஆகிறதுக்காக வராங்க. இதுமே நான் ஆர்கானிக் தான். இது எல்லாமே ஆர்கானிக் தான். நமக்கு இதே பூச்சி அடிச்சிருச்சுன்னு கேட்டாங்கனாக்கா அதுக்கு தனியாக லிக்யூட் இருக்குங்க. ஓ, அதுவும் நீம் ஆயில். அது நீம் ஆயில் தாங்க. அது வந்து நம்ம வேப்ப ஆயில் வச்சுதான் சொல்கிறாங்க. வேப்ப மரத்துலேருந்து ஆயில் எடுப்பாங்க. அது வந்து ஓகே. இது இன்னொரு டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட்டான உரம். இது வந்து 100% ஆர்கானிக். அவங்களே போட்டுக்க பாருங்கள், 100% ஆர்கானிக், எக்கோ ஃப்ரெண்ட்லி, நேச்சுரல். அதாவது வந்து நம்ம நேச்சுரலான ஒரு உரம் தான் அது. அதுலேயும் பெரிய கேஜ், பெரிய பேக் இருக்குது, சின்ன பேக் இருக்குது. அண்ணா இது வந்து இண்டோர் பிளான்ஸுக்கு வந்து நம்ம போன வீடியோவில் காமிச்சிருந்தேங்க. சரி, இந்த வீடியோவில் காமிச்சல அண்ணா, மெயின்டெனன்ஸ்க்கு வந்து இது வந்து ரிக்குவயர்டாக கேப்பாங்க.
இந்த மாதிரி நம்மளுக்கு இது காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் செராமிக் பார்ட்ஸுங்க. ஓகேங்க. உங்களுக்கு இன்டோர்ஸில் இருக்கிறதுக்கு மாதிரி டிசைன்ஸும் இருக்குங்க, போன் சைஸ் செட் பண்ணுற மாதிரியும் இருக்குங்க. ஓகேங்க. ஸ்டாச்சுஸ் இருக்குங்க. இது வந்து இன்டோரில் நம்ம பிளான்ஸ், அதாவது நம்ம வந்து ஆஃபீஸில் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு வந்து ஒரு அழகாக வைக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த பார்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஓகே ஓகேங்கண்ணா. இது வந்து செராமிக்கோட தான் அப்படியே நான் காமிக்கிறேன். எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு பாருங்கள், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக. இதெல்லாம் பிளாஸ்டிக் பார்ட்டுங்க. ஓகேங்க. நம்ம முன்னாடி பார்த்தது நீங்கள் யூஸ் பண்ணது. ஆமாங்க. இது வந்து அதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், புதுசு அவங்க வந்து யூஸ் பண்ணதை காமிச்சு இது வந்து புதுசு இருக்குது அப்படின்ட்டு. புதுசுலேயே நீங்கள் வந்து எது ரிக்வயர்டோ அது வந்து பார்த்து டிசைன் டிசைனாக ஸ்கொயரு சர்க்கிளு இந்த மாதிரி எல்லா இதுலேயும் இருக்குது. சின்ன பாக்ஸ் இருக்குது, பெருசு இருக்குது. பாருங்கள் இது வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து அந்த கேரக்டர் சர்க்கிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வைக்கிறதுங்க. ஓ, இது இந்த மாதிரி இருக்குங்களாண்ணா. இதெல்லாம் பிளாஸ்டிக் தாங்க. பிளாஸ்டிக்காக நல்லா இருக்குங்களா டிசைன் டிசைனாக? ஆமாம். இது ஹேங்கிங் மாரி பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்குது, எல்லாமே ஹேங்கிங் டைப்புங்க. ஓ ஓகேங்க. இது இல்லாமல் நம்மகிட்ட ஃபைபர் மெட்டீரியலும் இருக்குங்க. ஓகேங்கண்ணா. இது வந்து இது என்னண்ணா போட்டிருக்கீங்க? இதெல்லாம் ஃபைபர் மெட்டீரியலோட ப்ரைஸ் டேக்குங்க. ப்ரைஸ் டேக் அதே மாதிரி இது போட்டிருக்கீங்களா இருக்கு? ஆமாம். இது எவ்வளோ யூஸ் பண்ணோம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, நல்லாயிருக்கு. அவங்களே ஒரு டிஸ்பிளே மாதிரி போட்டிருக்காங்க. எல்லாமே வெப்சைட்டில் இருக்குங்க. வெப்சைட் லிங்க் நாங்கள் கொடுத்துட்றோம். முன்னாடியே போன வீடியோவில் சொல்லியிருந்தோம், வெப்சைட் லிங்க் வந்து நாங்கள் கீழே கொடுத்துட்றோம். சரிங்க. அதே மாதிரி போன வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்கே கொடுத்துட்றோம். நீங்கள் வந்து எது வேணும்னாலும் கஸ்டமர்ஸ் கேட்டுகிட்டே கால் பண்ணி வெப்சைட் செக் பண்ணிட்டு கூட உங்களுக்கு கால் பண்ணி இது பண்ணிக்கலாம். டிரான்ஸ்போர்ட் வந்து அவைலபிளாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்க டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் தானுங்கண்ணா? பண்ணிப்பாங்கண்ணா, பண்ணிக்கலாங்கண்ணா. எங்கள் இந்தியா ஃபுல்லாகவே பண்ணிட்டு இருக்கீங்களாண்ணா? நம்ம இந்த ஓவரால் இங்கே லோக்கலுக்குள்ளே பண்ணிகிட்டு இருக்காங்கண்ணா. இந்த கொரியர் அதெல்லாம் எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லாமே பண்ணிக்கலாம். ஆமாங்கண்ணா. இங்கே வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குது. மேலே வந்து கண்டெய்னர் இது, கண்டெய்னர் வந்து செம்மையாக செட் பண்ணி ஒரு மாடலாக சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தா அவினாசி ரோடு இது, டெக்கத்துலான ஆப்போசிட்டு. ஓகே. இதெல்லாம் வந்து ஃபைபருங்களாண்ணா? ஆமாங்க, இதெல்லாம் ஃபைபர் மெட்டீரியலுங்க. ஓகே. ஸ்டீல்லையும் இருக்குது, ஃபைபர்லேயும் இருக்குது. ஆமாங்க. ஸ்டாண்டு மெட்டாலும் ஸ்டாண்டாக இருக்குதுங்க. ஸ்டாண்ட்லேயும் நம்ம வச்சு பண்ணுற மாதிரி பிளான் ஸ்டாண்டுங்க. ஓகே. இந்த இது ஃபுல்லாமே ஃபைபருங்கண்ணா? ஆமாங்க. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே ஃபைபர் இருக்குது. சூப்பராக பண்ணிக்கலாம். இது சூப்பராக இருக்குண்ணா. இது ஃபைபர் தானுங்களாண்ணா? ஆமாங்க, ஃபைபரில் ஹேங்கிங் டைப்புங்க. ஃபைபரில் ஹேங்கிங் டைப், சூப்பராக இருக்கு. ஓகே. இது எல்லாமே அவங்களுக்கு இதுதான். ஆனால் மோஸ்ட்லி வந்து இவ்வளோ தான் எக்யூப்மெண்ட்ஸ் ஆகுனா நம்ம நர்சரிக்கு தேவையானது. இதுனாலே போதுங்க, இதை வச்சே நம்ம நல்லா பண்ணிக்கலாங்க. ஓ, பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு என்ன நிறையா டிஃப்ரென்ஸ் வேணும், ஒரு சிலர் ஆன்லைனில் பார்த்துட்டு அந்தமாரி வேணுங்க அப்படிம்பாங்க. ஓகே. அந்த மாதிரி பண்ணுறதுனால பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. புத்தரோடதெல்லாம் வச்சுருக்காங்க. அதுமாதிரி இந்த பழைய காலத்தில் இருக்குள்ளங்க பொருட்கள் அதுக்கு மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே அண்ணா. ஓகேங்கண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா இந்த அளவுக்கு வந்து எல்லாமே டீட்டெயிலாக சொன்னதுக்கு. சரிங்க. எதுனாலும் உங்களுக்கு கால் பண்ணி இல்லை உங்கள் வெப்சைட்லேருந்து செக் பண்ணிட்டு உங்கள் கஸ்டமர்ஸ் வந்து என்ன வேணுமோ எது வேணுமோ கேட்டு வாங்கிப்பாங்கண்ணா. ஓகேங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. ஓகேங்க.